தற்போது ஒரு அண்மை செய்தி. இந்திய ஒற்றுமை மற்றும் நீதிக்கான நடைபயணத்தை மணிப்பூரில் ராகுல் காந்தி தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 15 மாநிலங்களில் மொத்தம் 67 நாட்கள் 6000 கிலோமீட்டர் தூரத்தை அவர் கடக்க உள்ளார். இந்நிலையில் தற்போது மணிப்பூரில் இந்த நடைபயணத்தை ராகுல் காந்தி தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2022 செப்டம்பர் 7 தேதி கன்னியாகுமரியிலிருந்து பாரத் ஜோடா இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய ராகுல் காந்தி தற்போது வடகிழக்கு மாநிலங்களில் 6000 கிலோமீட்டர் கடந்து நடைபயணத்தை தொடங்கியுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்திருக்கின்றோம். நீதிக்கான நடைபயணமாக தற்பொழுது இந்த பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கியுள்ளார். இந்த பயணமானது மொத்தம் 67 நாட்கள் 15 மாநிலங்கள் மொத்தம் 6000 கிலோமீட்டர் என தூரத்தை கடக்க உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, ராகுல் காந்தி தற்பொழுது இந்த நடைபயணத்தை தொடங்கியுள்ளார், அவருடன் கூட யார் செல்கின்றனர், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். மணிப்பூரிலிருந்து இந்திய நாட்டின் ஒற்றுமை நீதி பயணம் என ராகுல் காந்தி இன்று தொடங்கியிருக்கிறார். ராகுல் காந்தி ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலுமே பாரத் ஜோடா யாத்திரை என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று பாரத் மியா என்ற பெயரில் பேருந்தில் இரண்டாவது கட்டமாக பயணத்தை தொடங்கியிருக்கிறார். மணிப்பூரிலிருந்து ராகுல் காந்தியினுடைய பாரத் மியா பேருந்து பயணத்தின் தொடக்கமானது இன்று துவங்கியிருக்கிறது. காங்கிரசின் மூத்த தலைவரும் ராகுல் காந்தி மணிப்பூரிலிருந்து மும்பை வரை பாரத் மியா பேருந்து பயணம் மேற்கொள்கிறார். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரா என்ற பெயரில் நடைபெறக்கூடிய இந்த யாத்திரை மணிப்பூரின் தௌபல் மாவட்டத்திலிருந்து இன்று துவங்கியிருக்கிறது. 15 மாநிலங்களில் 6713 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெறும் இந்த யாத்திரையானது 67 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் ராகுல் காந்தியுடன் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த யாத்திரைக்கான ஏற்பாடுகளை பொறுத்தளவிலுமே கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் மற்றும் பொறுப்பாளர்களுமே தீவிரமாக மேற்கொண்டு வந்தார்கள். முன்னதாக இந்த யாத்திரை மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் தொடங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருந்தது. ஆனால் அங்கு அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில் அங்கு அனுமதி வழங்குவதில் மாநில அரசுகள் பல கட்டுப்பாடுகளை விதித்தது. இதைத் தொடர்ந்துதான் தௌபல் மாவட்டத்திலிருந்து இந்த யாத்திரையானது இன்று தொடங்கியிருக்கிறது. இதே போல அசாமில் 2 இடங்களில் இரவு ஓய்வெடுத்ததற்கு பிறகாக மாநில அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இதனால் மாற்று இடங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த சலசலப்புக்கு மத்தியில் தான் ராகுல் காந்தி தன்னுடைய பாத யாத்திரையை இன்று தொடங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதல் கட்டமாக கன்னியாகுமரியிலிருந்து இந்தியாவில் வரையிலும் 105 நாட்கள் நடைபயணமாக மேற்கொண்ட ராகுல் காந்தி இன்று இரண்டாவது கட்டமாக நடைபயணமாக அல்லாமல் யாத்திரையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த யாத்திரையினுடைய முக்கிய குறிக்கோள் என்பது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை நீதி பயணம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 15 மாநிலங்களில் 6713 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெறும் இந்த யாத்திரை அடுத்த 67 நாட்கள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்பருத்தி, தகவலுக்கு நன்றி.